Hello friends, welcome to Vannangal Arts and Crafts. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆரி எம்ப்ராய்டரி டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சில்க் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இதில் ரெண்டு சிம்பிள் டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் நீடில் ஐ பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் பண்ணியிருக்கேன், எட்டு ஸ்டான்ஸ், 16 ஸ்டான்ஸ் வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். இந்த நூலுடைய இதில் வந்து நான் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சிக்கு விழாமல் கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த நாட் கிடைக்கும். ஸோ அதுக்காக இதுதான் ஒரு டிப் நம்பர் 1. ஸோ இப்போ நம்ம வந்து நீடில் அடியிலேருந்து நம்ம ஊசியை வந்து ஊசி நூலில் கூக்குறோம். இது வந்து எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் டிசைனு. ஸோ இது மாதிரி உங்கள் லெஃப்ட் சைட் கையில் வந்து நூலை இழுத்து பிடிச்சிட்டு ரைட் சைட் நீட்டில் வந்து இது மாதிரி ஒரு சுற்றணும். சுற்றிட்டு பக்கத்துலேயே எங்கே நீங்கள் நூல் எடுத்தீங்களோ அது பக்கத்துலேயே வந்து நீட்டில் வில்ல விட்டுறணும். கீழே அடியில் நூல் இழுக்கும்போது ஊசியை ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நாட் விழுகும். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி நூலை விடும்போது மொட்டு மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். இந்த மாதிரி சிக்கு விழுகாமல் விழுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா மொட்டு மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் கிடைக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒரு ஸ்டிச்சு. ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் கூட வரும். நீங்கள் எவ்வளோ ஸ்டான்ஸ் த்ரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த மொட்டோட சைஸ் கிடைக்கும். இது ஃபில்லிங்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை நெக்லைனில், அப்புறம் குர்த்தி நெக்லைனில், எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அடியில் ஒரு சமுக்கி கொடுத்து பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் நாட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, அப்புறம் நீங்கள் ஆங்கர் த்ரெட் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மேலே இருக்கிற நூலை வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொட்டு மாதிரி ஒரு அழகான ஷேப் கிடைக்குது பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில், இல்லாட்டா வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் மேங்கோ டிசைனில் ஃபுல்லாகவே இந்த ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக பண்ணலாம். இது ஜர்தூசிலையும் நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், மேலே எடுத்து காட்டுற போல இருக்கும் டிசைனு. ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. நீங்கள் ஃபில்லிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ஒரு எலிகண்ட் லுக் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்டான்ஸ் ஆஃப் த்ரெட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்டான்ஸ் ஆஃப் த்ரெட்டு உங்களுக்கு அவ்வளோ திக்னஸ் கிடைக்கும். அந்த மொட்டோட திக்னஸ்ஸு உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னாலும் கம்மி ஸ்டான்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து எப்படி நாட் பண்ணோம் அப்படின்றத ரிவர்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜரி த்ரெட்டில். ஸோ இந்த மாதிரி சிக்கு விழுகாமல் வர்றதுக்கு தான் அந்த க்ளூ அப்ளை பண்ணுறோம் நம்ம. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே திருப்பி நீங்கள் வந்து பின்னாடி இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சிடணும். நல்லா டைட்டாக போடணும். போட்டுட்டு வேணும்னா இங்கே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் நம்ம பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து 10 ஸ்டான்ஸ் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20. இந்த எட்ஜில் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சில்க் அந்த த்ரெட் வந்து சிக்கு விழுகாமல் வரத்துக்காக தான் நம்ம வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த டிசைன் நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ்லலாம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபில்லிங்ஸில் போடும்போது உங்களுக்கு ஒரு அழகான டிசைன் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ டிசைனிங் வீடியோஸ்லலாம் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். மோட்டிவ் டிசைன்லையும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது. இதுலேயே உங்களுக்கு வந்து ரிங் ஸ்டிச்சும் இருக்குது. ரிங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து சமுக்கி வச்சும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இந்த நீடில் வெளியே எடுத்துட்டு நிறைய த்ரெட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சிக்கு விழுகும். ஸோ அதுக்காக நம்ம அந்த க்ளூ அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி மேலேருந்து இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நூலை கீழே இழுங்க. அப்போது உங்களுக்கு வந்து அழகான அந்த மொட்டு கிடைக்கும். லெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கிட்டு ஒரு ஃபினிஷிங்கே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது. ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஃப்ரெஞ்ச் நாட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த நெக்லைன்லலாம் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புட்டாவாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோ ப்ளவுஸோ நீங்கள் டிசைன் பண்ணும்போது அங்கங்கே புட்டா மாதிரியும் இது கொடுக்கலாம். இல்லை ஏதாச்சும் வந்து ஃபில்லிங்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். பீகாக் ஃபில்லிங்ஸ்க்கு, ஃபெதர் ஃபில்லிங்ஸ்க்கு, லீஃப் ஃபில்லிங்க்கு, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கவங்க ஆங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற ஒரு த்ரெட்டு. ஸோ அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம்.
அது ஆங்கர் த்ரெட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐக்கன் வரும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.